செய்த மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீத மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானோம் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீ எடி உனை மீட்ட வேண்டினா, இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சந்தியாவுக்கு அங்கெல்லாம் போய் பழக்கம் இல்ல, நீ தான் அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிப்பா, சந்தியாவை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ஓகே சந்தியா, விக்ரம் போன் பண்ண மறந்துடுவான், எங்க தவிப்பு அவனுக்கு புரியாத. நீயாவது டெய்லி போன் பண்ணுமா? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, அவங்க சீக்கிரம் கிளம்பட்டும். உமா, விஜய் எங்க? அவர் கார்ல இருக்கிற மாமா, நாங்க ரெண்டு பேரும் போய் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறோம். மாமா, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க மாமா, தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஏதாவது ஃபைல் பார்க்கணும்னா ஆபீஸ்ல இருந்து வர வச்சு பாருங்க. என்ன பத்தி கவலைப்படாத, நீங்க அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்பா, சந்தியா பேசினா பேசிக்கிட்டே இருப்பா, பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல, நாங்க கிளம்புறோம். சந்தியா சீக்கிரம் கிளம்பு. விக்ரம், பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டோம்ப்பா, டைம் ஆயிட்டு இருக்கு. சந்தியா கிளம்பு, கிளம்பு. விஜய், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனிமே உள்ள வர முடியாது. ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணும், கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா, ரொம்ப தூரம் போறீங்க, இருந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போறேன். எதுக்கு விஜய், நான் என்ன புதுசாக ஃபாரின் போறேன்? அப்படி இல்லைண்ணா, அண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க, அதனால தான் சொன்னேன். பரவாயில்ல விஜய், நோ ப்ராப்ளம், நீங்க கிளம்புங்க. சரிக்கா, பத்திரமா போயிட்டு வா.
அங்க போனது மறக்காம எங்களுக்கு போன் பண்ணு சரியா? சரி அண்ணா, நீ பத்திரமா கூட்டு போங்க, ஏன்னா அவங்க ஃபாரின் போயினா பழக்கம் இல்ல. கவலைப்படாத விஜய், சந்தியா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்வா. ஓகேண்ணே, ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ அக்கா, பத்திரமா போயிட்டு வா. வரேன், ஹாப்பி ஜர்னி மாமா. ஓகே பாய். பாய். தேங்க் யூ. பை பை. பாய். பாய். ஏ பாத்து குட்டு போடா. ஓகேண்ணே. ஏ என்ன சந்தியா இங்கே நின்னுட்ட? இந்தியா விட்டு வரதுக்கு மனசு வரலையா? அப்படி இல்லங்க, போலாம். வா. கம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. பென் ப்ளீஸ். டேக் இட். தேங்க் யூ. ஹலோ. எஸ். இன்னும் கமிஷனர் வரல, வந்தவொடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அனுப்பிச்சு வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பாஸ்போர்ட்ல ஒரு பேஜே கிழிஞ்சு போயிருக்கு. என்ன சார் சொல்றீங்க, பாஸ்போர்ட் கிழிஞ்சு போயிருக்கா? ஆமா, நீங்களே பாருங்க. இது எப்படி சார் ஆச்சு? என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் பாஸ்போர்ட் உங்க கையில தான் இருந்தது. என்ன சார் இது? இப்ப என்ன பண்ணலாம் சார்? நீங்க மட்டும்தான் போகலாம், அவங்க போக முடியாது. ரெண்டு பேரும் போறதுன்னு பிளான் பண்ணி இவ்வளவு தூரம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம், இப்ப போக முடியாதுன்னு சொன்னா எப்படி சார்? எங்க ப்ரொசீஜர் தானே நாங்க ஃபாலோ பண்ண முடியும். இப்ப இவங்களே என் கூட வரணும், அதுக்கு என்ன உண்டு நான் பண்றேன் சார்? பாஸ்போர்ட் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பரே மிஸ் ஆயிருக்கே, இவங்க ஃபிளைட்ல ஏத்துறது இம்பாசிபிள். ஹை அபிஷியல் யாருன்னு சொல்லுங்க சார், நான் பேசி பாக்குறேன். நீங்க கமிஷனரை பாருங்க, அவர் கூட இன்னும் வரல, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுமே. சார் இது வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் தான். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், இவங்க என் கூட வரணும். ஐ அம் சாரி, எனக்கு அந்த பவர் இல்ல. நெக்ஸ்ட் சார். என்ன சார், நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நெக்ஸ்ட் ரொம்ப கூலா சொல்றீங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மிஸ்டர், நீங்களா போறீங்களா இல்ல செக்யூரிட்டி இன்ஃபார்ம் பண்ணவா? யோ, செக்யூரிட்டி வந்து என்ன பண்ண முடியும்? என்ன மிரட்டறீங்களா? என்னங்க அவர்கிட்ட கோச் என்ன பண்றது? அவங்க உங்க ப்ரொசீஜர் தான ஃபாலோ பண்ணுவாங்க. ஏய், என்ன பெரிய ப்ரொசீஜர்? அப்புறம் பாத்துக்கறேன். சாரி சார். படிச்ச முட்டாள இருப்பான் போல இருக்கு, டிரஸ் மடிப்பு கலையமா போட்டிருக்கானே தவிர அவன் மண்டல மசாலா ஒண்ணுமே இல்ல. தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அவங்களை திட்டல என்ன அர்த்தம்? இல்ல சந்தியா, இந்த பாஸ்போர்ட்ல அந்த பேஜ் எப்படி கிழிஞ்சதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்? கடைசி வரைக்கும் என் பாஸ்போர்ட் உங்ககிட்ட தானே இருந்துச்சு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சந்தியா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எதையும் மறந்துடாதீங்க. சந்தியா நீ இங்கே நில்லு, கணக்கு சுப்பு வந்திருக்கான், அவனை போய் நாலு போர்டு போட்டா தான் உண்மை என்னன்னு தெரியும். என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன் கோபப்படுறீங்க? அவர்கிட்ட கேட்டா மட்டும் என்ன ஆக போகுது? இத பார் சந்தியா, இதெல்லாம் உனக்கு புரியாது, ஏதோ சதி நடந்திருக்கு, இத நான் போய் அவங்கிட்ட கேட்டா தான் தெரியும். நீங்க எப்போ ஊருக்கு போனாலும் நம்ம கிட்டே சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல எத்தனை டிக்கெட் சொல்லுடா. சந்தியாவோட பாஸ்போர்ட் உங்ககிட்ட தானே கொடுத்திருந்தேன். ஆமா, அந்த இம்பார்ட்டன்ட் பேஜஸ் கார்டு என்னடா பண்ண சொல்லு. விக்ரம், என்னடா இது? சொல்லுடா என்ன நடந்துச்சு சொல்லு, அந்த பேஜஸ் எப்படி கிழிச்சு சொல்லுடா. என்னங்க விடுங்க, அந்த பாஸ்போர்ட் எப்படி கிழிஞ்சதுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாதுடா. தெரியாதா தெரியாத மாதிரி நடிக்கிறியா இடியட்? தெரியாதுடா. தெரியாதா தெரியாத, போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணா எல்லா உண்மையை சொல்லுவேன். என்னங்க இப்படி கேட்ட, நீ சொல்ல மாட்டேன். இரு விக்ரம், என்ன போலீஸ்ல மட்டும் மாட்டி விட்டுறாதடா, என்ன நடந்ததுன்னு நான் உண்மையை சொல்லிடுறேன். டேய் உண்மையை சொல்றா, என்ன என்னாச்சு? வருண் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க எப்படியாவது சந்தியாவை ஆஸ்திரேலியா போக விடாம தடுத்துட்டா, 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிடுறா, இத உன் காலா நினைச்சு கேக்குறேன், என்ன விட்டுறா. சி, உன்னெல்லாம் ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்டுக்குள்ள சேர்த்த பாரு, என்ன சொல்லணும், இனிமே மூஞ்சிலே முடிக்காத ராஸ்கல். வா சந்தியா. எனங்க இங்க இருந்தா நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சந்தியா, இந்த
இந்த பிசினஸ் உன் பேர்ல தான் பண்ண போறேன்னு வருண் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதான் சதி பண்ணிட்டாங்க. பண்ண பண்ணட்டுங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காரு, பண்ணவங்களை அவர் பார்த்துப்பாரு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சந்தியா, என்னைக்கு நம்ம பிசினஸ் கெடுக்கணும்னு பார்த்தாங்களோ அதை இனிமே விடக்கூடாது. விடாம என்ன பண்ண முடியுங்க? அவங்க தான் ஏதோ பிளான் போட்டு நம்மளை போக விடாம பண்ணிட்டாங்களே. நீ தானே வர முடியாது, நான் போலாம். இல்ல நான் போய் தனியா நின்னு சக்சஸ் பண்ணிட்டு வரேன். நீங்க மட்டுமா? ஆமா சந்தியா, அப்பா எப்படியாவது நமக்கு தான் இந்த பிசினஸ் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்காகவாது போய் நான் இந்த டீல முடிச்சிட்டு வந்துறேன். வேண்டாங்க, என்ன விட்டுட்டு நீங்க தனியா போக வேண்டாம். இதுல நமக்கு எத்தனை கோடி வந்தாலும் அது நமக்கு தேவையில்லைங்க. இதுல பணம் முக்கியம் இல்ல சந்தியா, கௌரவம் தான் முக்கியம். இந்த விஷயத்தை சாதாரணமா விட்டோம்னா வருண் எக்ஸ்போர்ட்ஸ் காரங்க மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நான் போய் சக்சஸ் பண்ணிட்டு வரேன் சந்தியா. சரிங்க, வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணலாம். டீடைல பேச டைம் இல்ல சந்தியா, ஃப்ளைட் டைம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆஸ்திரேலியாக்கு போயிட்டு வீட்டுக்கு போன் பண்றேன், நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ. ஓகே, நான் வரேன். என்னங்க இப்படி விட்டுட்டு போனா இந்த மிட்நைட் நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? சந்தியா, வீட்டுக்கு போன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லு, கையிலேயே செல் வச்சிருக்கல. ஓகே, டேக் கேர், பாய். அப்புறமாத்தான் பத்மினிக்கு நீ தானே டிக்கெட் போட்டு கொடுத்த, அவ தான் என் கூட வரப்போறா. டேய் அநியாயமா வீட்டுல மாட்டிக்க போறடா. போடா டேய், இந்த ஊர்லயே நான் மாட்டினது இல்ல, ஆஸ்திரேலியா போய் மாட்டிக்க போறேன். ஓகே டேக் இட். எதுக்குடா இது? சந்தியா முன்னாடி அவமானப்பட்ட இல்ல, அதுக்குதான். சரி இருக்கட்டும், நான் பண்ணது நல்ல காரியமா இருந்தா பணம் வாங்காம இருக்கலாம், ஆனா நான் பண்ணது அப்படி இல்லையே. சரி ஓகேடா, நான் கிளம்புறேன், பை. ஓகேடா, ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ. பார்த்தாது எதையாவது சாதிக்கணும்னு ஆசைப்படணும். எனக்கா இது? காலையில் அட்வைஸ் எல்லாம் பலமா இருக்கு. எனக்கா சொன்னீங்க? நீங்க என்ன சாதிச்சீங்க? சந்தியா ஆஸ்திரேலியா போறது கூட தடுக்க முடியல. வடை சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டு போங்க. வடை மட்டும் சூடா இல்ல கிளா, சந்தியா ஆஸ்திரேலியா போனதுல இருந்து நானும் சூடா தான் இருக்கேன். அவ திரும்பி வரட்டும்,
எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் இறக்கி காட்டுறேன். உட்காருங்கம்மா, உட்காருங்க. உமா நீயும் உட்காருமா, நம்மளே சர்வ் பண்ணிக்கலாம். இல்ல சார், உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். விஜய், விக்ரமும் சந்தியாவும் போற ஃபிளைட் கரெக்ட் டைமுக்கு புறப்பட்டுச்சா? தெரியல பிரிப்பா, அவங்க கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க வந்துட்டோம். அதில்ல மாமா, நாங்க வெயிட் பண்ணி அனுப்பிட்டு போலான் தான் இருந்தோம். அக்கா மாமா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு உள்ள அனுப்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் நீங்க உள்ளயும் போக முடியாது, வெளியே தான் உட்கார்ந்து இருக்கணும். எப்படியோ சந்தியாவை ஆஸ்திரேலியா அனுப்பிச்சு வைக்கணுங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு. எங்க இப்ப அவங்க பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பாங்கல்ல? அத்த சந்தியா, என்னமா அது, நீ ஆஸ்திரேலியாக்கு போகலையா? இல்ல மாமா. விக்ரம் எங்க? அவர் மட்டும் ஆஸ்திரேலியா போயிட்டாரு. என்னது, விக்ரம் மட்டும் போயிருக்கானா? என்னமா சொல்ற? ஆமா மாமா, நாங்க இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வரைக்கும் போனோம். அங்க என்ன சார் இது, பாஸ்போர்ட்ல ஒரு பேஜே கிழிஞ்சு போயிருக்கு. இது எப்படி சார் ஆச்சு? என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் பாஸ்போர்ட் உங்க கீழே தானே இருந்தது. என்ன சார் இது, இப்ப என்ன பண்ணலாம் சார்? நீங்க மட்டும்தான் போகலாம், அவங்க போக முடியாது சார். இது வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் தான். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இவங்க என் கூட வரணும். ஐ அம் சாரி, எனக்கு அந்த பவர் இல்ல. வரும் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க எப்படியாவது சந்தியாவை ஆஸ்திரேலியா போக விடாம தடுத்துட்டா 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. என்னமா சொல்ற, பாஸ்போர்ட் விக்ரம் கையில தானே இருந்துச்சு, அது எப்படி வரும் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரன் எடுத்து கிழிச்சு போட்டுருக்க முடியும்? அத்தா மாமா எனக்கும் புரியல. சரி, ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு அவனும் உன் கூட வந்திருக்க வேண்டியதானே, அவன் மட்டும் என் தனியா போறான்? வரன் எக்ஸ்போர்ட் காரங்க இந்த பிசினஸ் டீல எப்படியாவது கெடுக்க முயற்சி பண்றாங்க. அதனால நான் மட்டும் போய் இது எப்படியாவது சக்சஸ் பண்ணிட்டு வரேன்னு அவர் மட்டும் போயிட்டார் மாமா. அட என்னமா இது, வர வர இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரம் நீ பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ என்னடா அண்ணா இப்ப வீட்லயே இருக்க? நைட் 2 மணிக்கு வந்தாத்த, அந்த நேரத்துல உங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு என் ரூமுக்கு போயிட்டேன். சுத்த பயிற்சிக்காரன் இருப்பான் போல இருக்கே. மிட் நைட்ல உன்னை தனியா வீட்டுக்கு அமிச்சானா? அப்படி எதுக்குமா பணம் சம்பாதிக்கணும்? அவனும் கூட வந்திருக்க வேண்டியதானே. நீ இந்நேரம் அவன் கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். எல்லாம் என் தலையெழுத்த. சந்தியா ஜாதகத்துல வெளிநாடு போற யோகம் இல்ல போல இருக்கு. சந்தியா, மத்த விஷயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல. ஏர்போர்ட் வரைக்கும் போனதுலயே சந்தியாவுக்கு வயிறு நிரம்பிடுச்சு போல இருக்கு. அருந்ததி, மத்தவங்க மனசு புண்படுற மாதிரி தான் உனக்கு பேச தெரியுமா? சந்தியா இங்க வா, வந்து சாப்பிடுமா வா. உள்ளத்தில் தோன்றிய ஓசைகளை பெண்மணி யாரிடம் போய் உரைப்பாள், கணவனின் காதினில் தான் உரைப்பாள். வாழ்ந்தது தாய் வீடு, வாழ்வது உன்னோடு
காதலால் பெண்பாடு ஆனந்த பண்பாடு அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம்